அனைவருக்கும் எனது வணக்கம் நலமாக இருக்கீங்களா சந்தோஷம் நானும் எங்கள் நலமாயிருக்கேன் கடந்த ரெண்டு காணொலியிலையுமே நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க பெல் பெல்லைக்கானல வர ஆளுங்கிற இதை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரிங்களா இன்னைக்கு செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிலாக்ஸ் செக்ஷன் ஓகேங்களா எல்லாரும் கொஞ்சம் நேரம் சிரிங்க எதுக்காக சிரிக்க சொன்னேன் அப்படின்னா ஒரு மனுஷன் சிரிக்காம இருக்கான்னா அவனோட முகம் சிறகு இல்லாத பறவைக்கு சமம் அதாவது ஒரு பறவைக்கு அழகே அதனுடைய சிறகுகள் தான் அந்த சிறகுகள் இல்லைன்னா அந்த பறவை வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதே போல் அதே போல் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் அந்த அழகான சிரிப்பு தான் அந்த சிரிப்பு இல்லைன்னா விலங்குகள் முகம் மாதிரியே மனிதனோட முகமும் இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சிரிப்போடு ஆரம்பிங்க இப்போ இந்த செஷனை நம்ம ஒரு பலத்தை சிரிப்போட ஆரம்பிக்கலாம் சரிங்களா எல்லோரும் சிரிச்சிட்ருக்கீங்களா ஓகே இந்த செஷனில் நான் எடுத்திருக்க லெசன் ஆறாம் வகுப்புடைய தமிழ் அதில் இயல் ஒன்று தமிழ் தேன் தேன் போன்ற இனிமையானதொரு மொழி தமிழ் அனைத்து புலவர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழி மாதிரி நான் வேற எந்த மொழியும் பார்த்தது இல்லை எந்த நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன் ஆனா தமிழ் மொழி மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மொழிதான் நம்மளோட தமிழ் மொழி இந்த தமிழ் தேன்கிற இயலுக்கு கீழே கவிதை பேழையில் ஒரு அட்டகாசமான கவிஞர் அழகான வடிவில் ஒரு பாடல் கொடுத்திருக்காரு அந்த பாடலுடைய தலைப்பு இன்பத் தமிழ் தமிழ் மா தமிழ் மாதிரி ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு மொழி எங்கேயுமே இல்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேன் இந்த இந்த பாடல்ல அந்த கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம எப்படி சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் வளரக்கூடிய குழந்தைங்க அந்த பாப்பாங்களை நம்ம அன்போட சின்ன சின்ன செல்லப்பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா தங்கம் கண்ணே பொண்ணே பவுனு சாமி பாப்பா இப்படிலாம் கூப்பிடுறீங்க இல்லையா அது போல தமிழுக்கு நிறைய பேர் வழங்கியிருக்காரு அதுக்கு நிகரான ஒரு அர்த்தத்தையும் கொடுத்துருக்காரு பாருங்க இந்த பாட்டில் வரும் என் கூடைய பாடுங்க தமிழுக்கும் அமுதென்று எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இழமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் இழமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பார்த்தீங்களா படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எங்க எங்க தமிழை எப்படி எப்படி ஏத்தி இறக்கி அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த பாடலோட ஆசிரியர் உங்களுக்கு இதோட விவரங்கள் அதாவது பொருள் பின்னாடி காணொளி மூலமாக நான் கொடுத்துருக்கேன் அப்போ நான் உங்களுக்கு இதோட பொருள் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இவரோட பெயர் இவரோட அம்மா அப்பா அதாவது சொந்தம் பெயர் கனக சுப்புரத்தினம் இவர் பாரதியார் மீது தமிழ் மீது அதிக பற்று உடையவர் அதை காட்டிலும் பாரதியார் மீது ரொம்ப நேசம் வச்சிருந்தார் ரொம்ப பாசம் வச்சிருந்தார் அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னோட கனக சுப்ரத்தினம் அப்படிங்கிற பேரை அவர் மேல ரொம்ப பித்து மாதிரி ரொம்ப பைத்திய மாதிரி ஒரு ரசிகனா இருந்தார் சோ அந்த பாரதியையும் தாசன்னா பித்து பிடித்தவன்னு அர்த்தம் அதாவது அவர் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் தாசன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தாசனையும் இணைத்து அவரை அவர் தனது பெயரை எப்படி மாத்திக்கிட்டார்னா பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு பாரதியார் மேல கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அவர் என்ன பண்ணிட்டாரு அவரோட பெயரையே மாத்திக்கிட்டாரு அவரோட அம்மா அப்பா வைத்த பெயர் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிட்டாரு பாரதிதாசன்னு மாத்திக்கிட்டாரு அவர் ஒரு புரட்சி கவி பொது உடைமைவாதி சரிங்களா பெண்களுக்காக நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக ரொம்பவும் பாடுபட்டவர் சரிங்களா இருண்ட வீடு அவருடைய நூல்கள் பாருங்க இருண்ட வீடு குடும்ப விளக்கு போன்ற நூல்கள் இவரோட பெருமையை ரொம்பவே எடுத்து சொல்லும் சரி இனி காணொளி மூலம் நம்ம பாடலுக்கு விளக்கம் கற்போம் சரியா குழந்தைகளே இந்த பாடலுக்குண்டான விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இல்ல நம்ம படிக்கும் போதே நீங்க அதை கற்றிருப்பீங்க இல்லையா இருந்தாலும் இதோட விளக்கம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை சோ நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க தமிழுக்கு அமுது என்று பெயர் அமுது தமிழ்னா நமக்கு தெரியும் அமுது அப்படின்ற வார்த்தை வந்து அமிழ்தம் என்றும் சொல்லு கரெக்டா இருக்கும் அமிழ்தம் அப்படின்னா அமிழ்தம் எங்க கிடைக்கும் அது ஒரு வகையான உணவு அது வந்து தேவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கிடைத்தற்கரிய ஒரு உணவு நம்ம பார்த்திருக்க கூட மாட்டோம் நமக்கு ரொம்ப பிடிச்சமான உணவை பத்தி நமக்கே தெரியும் நமக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த உணவு மாதிரி ஒரு இனிமையான உணவை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போலதான் அமிழ்தம் வந்து தேவ தேவர்களுக்கு ஒப்பாகிய கடவுள்கள் அவங்க இருக்காங்க பார்த்தியா அவங்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுதான் அமிழ்தம் அப்படிப்பட்ட அமிழ்தத்துக்கு தமிழை ஒப்பா சொல்றாங்க அப்படிப்பட்ட தமிழை நம்ம எப்படி போற்றணும்னு பாருங்க நம்மளோட உயிருக்கு சமமா போட்டணும் நம்ம உயிரோட இணை வச்சு போட்டணும் நம்ம உயிர் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல தமிழ்மொழியை போற்றுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றியமையாவது அதனால தமிழ்மொழியை போற்றுதலை நம்ம நிறுத்தக்கூடாது தமிழ் மொழிய நம்ம உயிருக்கு சமமாக நம்ம கருதணும் தமிழ் மொழி எப்படிப்பட்டது தேவர்களுக்கு ஒப்பான தேவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அமிழ்தம் அதற்கு ஒப்பான தமிழ்மொழி அதனால அதை நம்ம எதற்கு ஒப்பா மதிக்கணும் நம்மளோட உயிருக்கு நிகராக நம்ம மதிக்கணும் போற்றணும் போற்றுதலுக்குரிய ஒரு மொழி தான் தமிழ் மொழி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இதுல எதை சொல்றாரு அமிழ்தத்துக்கு இணையா சொல்றாரு அமிழ்தம் சொல்லி பாராட்டுறாரு அடுத்த செல்ல பெயர் தமிழுக்கு நிலவென்று பேர் நிலவுன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் ராத்திரி நேரத்துல நமக்கு ஒளி தரக்கூடிய ஒரு கோள் இல்லையா அது மேல இருக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் நீங்க சூரியன் நமக்கு சுட்டரிக்க கூடிய ஒளி தருது ஆனாலும் காற்றை தான் தரும் ஆனா சந்திரன் அதாவது நிலவு நிலவு வரும் நேரம் நமக்கு எப்படி இருக்கும் குளுமையான காற்றை தரும் அப்படிப்பட்ட குளிர்ச்சியாக அப்படிப்பட்ட குளிர்ச்சிக்கு ஒப்பாக தமிழை ஒப்பிட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க தமிழ் போன்ற ஒரு குளிர்ச்சியானதொரு ஒரு தென்றலை போன்ற ஒரு குளிர்ச்சியானதொரு மொழி இல்லை அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான தான் நமது தமிழ்மொழி நிலவுக்கு ஒப்பிடுறாங்க அதுக்கு நிலவுன்னும் பேர் சூட்டியிருக்காரு நமது கவிஞர் அப்படி அப்படி ஒப்பிடப்பட்ட தமிழ்மொழி நம்ம எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க சமூகத்தின் விளைவுக்கு நீர் அதாவது ஒரு ஒரு தனி மனுஷனுடைய சமுதாயத்தோட அடிப்படை தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீர் தண்ணி இல்லாம ஏதாவது உன்னால பண்ண முடியுமா சமைக்க முடியாது சாப்பிட முடியாது சாப்பிட விற்கினா தண்ணி குடிக்க முடியாது துவைக்க முடியாது சுத்தப்படுத்திக்க முடியாது இவ்வளவு வேலையும் நமக்கு எங்கே இருந்தா கிடைக்கிது தண்ணியில இருந்தா கிடைக்கிது சரிங்களா சோ நம்மளோட அடிப்படை ஆதாரம் முக்கியமான ஒரு ஆதாரம் நீர் அப்படிப்பட்ட நீர் போன்ற ஒரு நம்மளோட சமுதாய வளர்ச்சிக்கு நீர் போ நீர் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய தமிழும் நம்மளுடைய வளர்ச்சியில பங்கேற்குது புரியுதுங்களா தமிழ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை தமிழும் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை வித்தாக இருக்கு அடுத்து செல்ல பெயர் பாருங்க தமிழுக்கு மனம் என்று பெயர்னு சொல்றாங்க மனம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பொருள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க சரியான எஸ் எஸ் நறுமணம் வாசனை இல்லையா வாசனை நல்ல ஒரு வாசனை எங்கேருந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் சென்ட் யூஸ் பண்ணால் கிடைக்கும் பூ எடுத்துக்கிட்டா கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது நல்ல ருசியான சாப்பாடு செய்யும் போது அந்த வாசனை மூக்கை துளைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட வாசனைக்கு ஒப்பிடுறாங்க எந்த ஒரு நல்ல பொருள்ல இருந்தது மட்டும்தான் வாசனை வரும் சரிங்களா மற்ற இடத்துல இருந்து வரக்கூடிய கெட்ட பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய வாசனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் துர்நாற்றம்னு சொல்லுவோம் கெட்ட வாடை அந்த வாசனை வந்து நுகரவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல மனம்னு சொல்றாங்க மனம்னா நறுமணத்தை தான் குறிக்கும் நல்ல மனத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல மனத்திற்கு தமிழ் மொழிய ஒப்பிடுறாங்க அப்படிப்பட்ட தல் தமிழ் மொழியே என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நம்மளோட வாழ்க்கைக்கு ஆதாரமான நம்ம ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊரை கொண்டு இருக்கும்னு சொல்றாங்க அதாவது தமிழுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நம்ம வாழ்வைக்கு அடிப்படையான ஊர் எது நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ்நாடு அதுல பாருங்க தமிழ் நாடு நாட்டோட பேரே தமிழை கொண்டுதான் இயங்குது இல்லையா அதுக்காக தான் சொல்ல வர்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால்னு சொல்றாங்க முதுமை அப்படின்னா உங்க எல்லாருக்குமே மூதுரையில சொல்லி கொடுத்தேன் முதுமைனா வயசானவங்க கிழவனுங்க அப்படின்னு அப்ப அந்த கிழட்டு தோற்றமுடையவர்களுக்கு என்ன என்ன ஆற்றல் இருக்க போது என்ன சக்தி இருக்க போது இல்லையா அவங்க எல்லாம் உடல்லாம் மெலிஞ்சு தடி ஊனி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா அதே இளமைக்கு ஆற்றல் அதிகம் இளமைனா நீ இப்ப வயசு பையனாக இருக்கிற இல்ல இந்த சிக்ஸ்த்து செவன்த்து கூட்டி பயனா இருக்கிற இது கொஞ்சம் பெருசா அண்ணாவா டென்த் எல்லாம் படிக்கிறான் அண்ணாவா அப்ப எல்லாம் உனக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் நல்லா ஓடுவே ஒடியாறுவோ இல்லையா அந்த ஆற்றலுக்கு என்ன காரணம் உங்க அம்மா உனக்கு கொடுக்குற சத்தான ஆகாரம் ஒரு உதாரணத்துக்கு இங்க பால் கொடுத்துருக்காங்க பால் எடுத்துக்கோங்க அப் அந்த பாலை குடிச்சினா உனக்கு அப்படியே சத்து ஏறிடும் நீ நல்லா ஓடுவே விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா ஆஹ் அது போல தமிழை வந்து பாலோட ஊப்பிடுறாங்க உன் இளமைக்கு எப்படி நீ பால் குடிச்சு நீ இளமையா இருக்க இது பண்றியோ அதே போல தமிழ் வந்து அஹ் இளமையானதுன்னு சொல்றாங்க இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் ஒரு புலவர் இருக்காங்க அப்படின்னா ஒரு புலவரோ ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞரோ இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சிறந்த கருவி எதுனா அவருங்க வச்சிருக்க பேனா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவங்களோட பேனா தான் பேசும் அவங்க எழுத்து தான் பேசும் அதுதான் அவங்கள சிறந்த எழுத்தாளர் சிறந்த புலவர்னு சொல்லுது ஓகேவா அப்படிப்பட்ட பேனாவோட முனையோட கூர் முனையில் என்ன இருக்கும் நம்மளோட தமிழ் மொழி இருக்கும் சரிங்களா புரிஞ்சாப்பா நல்ல புலவருக்கு புகழ்மிக்க வேல் போன்றது எது நமது தாய்மொழி தமிழ் அடுத்த வரியில பாருங்க என்ன செல்ல பேர் வச்சிருக்காங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் சொல்றாங்க வானத்தோட ஒப்பிடுறாங்க வானம் எப்படிப்பட்டது அதுக்கு எல்லையே கிடையாது அதன் ஆரம்பமும் இல்லை அதற்கு முடிவும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வானம் அந்த வானம் வந்து எல்லையற்றது அதோட எதை ஒப்பிடுறாங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு நம்ம உயர்ந்த நிலை அடையிறதுக்கு வானம் மாதிரி எல்லை இல்லாம உதவுது இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படிப்பட்ட தமிழ் என்ன பண்ணும் நம்ம அசந்து போய் உட்கார்ற நேரத்துல ரொம்ப வேலை செஞ்சு களைப்படைஞ்சு உட்கார்ற நேரத்துல நமக்கு அம்மா டீ தருவாங்க இல்லையா அந்த டீயை கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு மறுபடியும் வேலை செய்வோம் இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரொம்ப மூட் ஆஃபா இருக்கும் ரொம்ப கவலையில இருக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் மியூசிக் கேட்போம் ஒரு தமிழ் இசையை கேட்கும் போது நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும் புது தெம்பு வரும் ஆனா அதே வந்து நீங்க ஆங்கில இசையோ வேற எது இசையை கேட்கும் போது அது உங்களுக்கு புரியாது இல்லையா ஆனா தமிழ் இசையை கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போ அதுதான் தமிழ் வந்து அசதிக்கு சுடர் தந்த தேன் தேன் போன்ற இனிமையான பாடல்களை கொடுக்கும் அது வந்து நம்ம அசதியை போக்கிடும் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் தமிழ் மொழி எப்படிப்பட்டதுன்னா நம்மளுடைய அறிவுக்கு ஒரு தூணா நிக்கிற மாதிரி ஒரு தோல் போல ஒரு தோல் கொடுத்து உதவும் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் கவிதையை எழுதுறவங்களுக்கு தமிழ் மொழி தான் எப்படிப்பட்டது ஒரு வைரம் போன்ற உறுதியுடைய வாழ் மாதிரி இருக்கும் இன்னைக்கு செஷன் முடிஞ்சது இந்த செஷனில் நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா தமிழ் மொழியில எத்தனை எத்தனை பெயர்கள் சூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்